ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிச்சன். இன்றைக்கி என்னோடய குட்டி பொண்ணுக்கு நேற்று ஐயா பிறந்த நாள், அன்னைக்கு பிறந்த நாள். பாருங்கள், எங்கள் வீட்டார் கேக் வாங்கிட்டு வந்து பசங்களாம் சேர்ந்து கேக் வெட்டுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கேக் வெட்டுறோம். இந்த பொண்ணு வேறு கேக் கூட அதிகமாக பார்க்கல. இங்கே எல்லாருமே வந்து ஏதோ என்ஜாய் பண்ணுறாங்களேன்னு இல்லையா, அவங்கள தான் எட்டி பார்த்துட்ருக்கு. பாருங்கள், கரெக்டாக 11:30 குழந்த பிறந்துச்சு. அந்த டைமுக்கு நாங்கள் கேக் வெட்டிட்டோம். பாருங்கள், ஃபீஸ் பாப்பா கொடுத்தாச்சு. அவங்க அப்பா கேக் விட்டுறாங்க. குட்டி பொண்ணோட சந்தோஷத்தை பாருங்கள். நான் என்னோடய பெரிய பொண்ணும் பக்கத்தில் நிற்கிறா. இவ்வளோ கரெக்டாக ஸ்கூல் அந்த டைமில் கூப்பிட்டு வந்துட்டோம். அந்த அம்மாவும் கேக் விட்டுறாங்க. கேக் வேணும்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு ஒரே என்ஜாய் தான், சந்தோஷம் தாங்க முடியல. அப்புறம் இது என் தம்பி இவியலும் பிறந்தநாள் கேக் கூட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கான். பாருங்க, கேக் ஊட்டி வாயெல்லாம் கேக்கு தான். அப்புறம் எங்கள் அம்மாவும் கேக் கூட்டுறாங்க. பாருங்க, இது எங்கள் அம்மா. அப்புறம் மூத்த பொண்ணு, அவங்களும் கேக் கூட்டுறத இந்த அம்மா அப்பப்போ வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. அப்புறம் இது நாங்கள் ஒரு சின்ன குட்டி ஹோட்டல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் அந்த குட்டி பொண்ணோட பேர். நாங்கள் இருந்ததெல்லாம் திசைன் நுழையலை. இப்போங்க அந்த ஊருக்கு வந்து ஒரு 2 வருஷம்தான் ஆகுது. ஆனால் என் பொண்ணு பிறந்தது எல்லாமே அங்கே இருக்கிறதுனால நாங்கள் இங்கேருந்து திசை வேலைக்கு கிளம்புறோம். இது கேக் மதியம் வெட்டியாச்சு. 4:00 நாங்கள் கிளம்பிட்டோம். பாருங்க, நாங்கள் கடையை பூட்டிட்டு கிளம்பிட்டோம். வண்டியில் போகிறோம், எங்கள் ஆட்டோவில் தான் போகிறோம். ஏன்னா நாங்கள் இருந்தது எல்லாமே அங்கே இருக்கிறதுனால எனக்கு அந்த குழந்தைய பிறந்து எல்லாமே எடுத்து வந்தது அந்த நான் ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தேன். அந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ வண்டியில் போக போகிறோம். வண்டியில் எங்கள் வீட்டுக்கார் வண்டி எடுக்க போகிறாங்க. வண்டி கிளம்ப போகுது. காமௌண்டில் போய் எல்லாத்தையும் பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துச்சு, கிளம்பிட்டோம். பாருங்கள், எங்கள் ஊர் வந்து கொம்முடி கோட்டை. இந்த ஊர்லேருந்து நாங்கள் திசையன் விளக்கி இப்போ போயிட்டுருக்கோம். நாங்கள் 7 வருஷமாக இருந்தேன். பாருங்கள், பொண்ணுக்கு ஷாப்பிங் வந்துட்டோம். ஒரு ஏதாவது பிளாக் பொருள் ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு, அது வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் போகலான்னு சொல்லிட்டு. நிறைய திங்ஸ் இருக்குது. ஏன்னா என்ன இது விவரம் தெரியாத பொண்ணுங்கிறதுனால ஒரு சின்ன குட்டி பொருள் தான் அவன் வாங்கி கொடுத்துருந்து, அதையும் இந்த அம்மா சந்தோஷமாக வாங்கிட்டு கிளம்ப போகிறோம். பாருங்கள், இந்த இதுதான் வாங்கி கொடுத்துருக்கு. இந்த அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. வாங்கி கொடுத்து தான் கையில் வாங்கியாச்சு, அவ்வளோதான். அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். இதான் திசையில பஜாரு வந்துகிட்ருக்கோம். அப்புறம் இது என் பொண்ணு படித்த ஸ்கூலு. அந்த அம்மாவை அதை விரும்பி வீடு எடுத்துகிட்டே வராங்க. அங்கே இருந்த வாடகை வீட்டில் இருந்த வீட்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள், அது பக்கத்தில் வந்தாச்சு. ஆனால் பக்கத்தில் ஒரு பானிபூரி கடையை பார்த்ததும் எங்களுக்கு பானிபூரி வாங்கி சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுவும் எங்கள் வீட்டுக்கார் வாங்கி வந்தாங்க. நாங்கள் அது வண்டியிலே உட்காந்துருந்து 3-4 வாரம் சாப்பிட்டோம். பாருங்கள், இது வந்து நாங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்பிலே சுடலை ஆண்டவர் கோயில். ஆவணி மாதம் பெரும் குடை விழா நடக்கும். இதில் வந்து நடிகர் நடிகைகள் எல்லாருமே வருவாங்க. நல்லா சிறப்பாக இருக்கும். பாருங்கள், எனக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த இடம் வந்து நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 7:00 ஆயிடுச்சு. ஆனால் நல்லா மரங்கள்லாம் ஃபுல்லாக நல்லா கூலிங்காக இருக்கும். இந்த இடம் எனக்கு இது மறக்கவே முடியல. நாங்கள் இருந்த இடம் பாருங்கள், ஃபுல்லாக மரமாக தான் இருக்கும். மாமரம் எல்லா மரங்களுமே இருக்கும், நல்லா இருக்கும். அப்புறம் இதெல்லாம் நான் வளர்த்த மரம். இந்த மரம் வந்து நான் வச்ச மரம், எனக்கு அது மறக்கவே முடியல. அதனால் அந்த மரத்தை எடுக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. நல்லா கூலிங்காக இருக்கும் இந்த இடம்லாம். இது கூட நான் இருந்த வீடு தான். இப்போ என் தம்பி ஒய்ஃப் இருக்கா இதில். ஆனால் எனக்கு இந்த வீட்டுக்கு வந்தவுடனே எனக்கு அழுகழுகையாக வந்துச்சு. ஐயோ, அந்த வீடு விட்டு வெளியே போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மறக்க முடியல. அதனால தான் காமௌண்ட்கே வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு.
இதுதான் நாங்கள் நான் இருந்த இடம் பாருங்கள். நல்ல மரங்களாக இருக்கும், எப்படி இருக்குன்னு பாருங்கள், சோலை மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் ஊருக்கு வந்து சின்ன குட்டி கடையை போட்டு உட்கார்ந்ததுனால இங்கெல்லாம் அதிகமாக வர முடியல, அவ்வளோதான். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம், அவ்வளோதான். அந்தமாக அந்த பொம்மையை வச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.